தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த உரையாடல் இந்த வந்து ஒரு கலந்துரையாடலாக ஆக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்ககிட்டருந்தே ஃபஸ்ட் ஆரம்பிப்போம். ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஜெனட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒரு தலைமுறைக்கு இருந்து இன்னொரு தலைமுறைக்கு தரப்படுவது என்ன? எக்ஸாம்பிள் சொத்து, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன? சொத்து, நிலம், நகை, மொழி, அறிவு கூட ஜெனட்டிக்காக அறிவு. ஓகே ஓகே, சரி. நான் வந்து படிப்பு அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து என்னோடய சொந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். எங்கள் அப்பா வந்து மாணவராக இருக்கக்குள்ளே திராவிட கழகத்தில் இருந்தார். ரொம்ப ஆக்டிவாக இருந்தார், நிறைய புக்ஸ் படிப்பார். அதுக்கப்புறம் குடும்ப சூழல் அப்படியே இதாகிடுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4வது படிக்கக்குள்ளே நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி வேறு ஏதாவது படிக்கணும், வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற எனக்குள்ளே ஒரு உந்துதல் வந்தது. இது யாரும் கற்றுக் கொடுத்து வரல, ஆனால் அந்த உந்துதல் இருந்தது. அப்போ புக்கு ஷெல்ஃபை திறந்து பார்க்கக்குள்ளே, நாங்கள் ஒரு திராவிட பாரம்பரியத்துலேருந்து வந்ததுனால கலைஞர் புக் இருக்கும், அண்ணா புக் இருக்கும், பெரியார் புக் இருக்கும். கலைஞர், அண்ணா அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய புக்ஸு ஒரு குழந்தைக்கு. அதனால் நான் வந்து ரொம்ப சின்ன புக்கு, பெரியார் புக்கு 10 பக்கம் 7 பக்கம் அவ்வளோதான் இருக்கும். அதை வந்து படிக்க ஆரம்பித்தேன், அது படிச்சுட்டே இருந்தேன். அடுத்தது என் பையன், அவனும் அதே 4வது தான், 5வது இருக்கான். அவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் எப்படி படிக்கிறான்னா, அவனே ஒரு இது போட்டிருக்கான், ஒரு நாளைக்கு ஒரு புக்கு. காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவான், 7:30 மணிக்கு ஃபஸ்ட்டு லைப்ரரிக்கு போவான், போய் ஒரு புக்கு எடுத்துருவான். அந்த புக்கை வந்து அந்த ஒரு நாள்லேயே ஃபுல்லாக இன்டர்வெல்லு, லஞ்ச் பிரேக்கு, ஃப்ரீ பீரியடில் முடிச்சுட்டு அந்த புக்கை கொடுத்துட்டு அடுத்த நாள் ஒரு புக்கு. இப்போ இது இந்த தலைமுறையாக இது வந்து எப்படி தாண்டி வருது? இது யாருமே சொல்லித்தரல, யாரும் திணிக்கப்படலை. ஆனால் ஒரு சொத்து மாதிரி, ஒரு நம்ம ஒரு சொத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோம்ல, அந்த மாதிரி இந்த படிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு தலைமுறைக்கு பாஸ் ஆகுது. சரி, அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்? இந்த கதை ஃபுல்லாக ஆசிரியர் தீபசெல்வன் அதுதான் பேசுகிறாரு. எல்லா பக்கத்துலேயும் இந்த கதையோட கருவே அதுதான். இப்போ இந்த கதை வந்து நடக்கிற அந்த சமயம் வந்து 2005 2009, ரொம்ப கிரிட்டிக்கலான இலங்கையில் ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட். இன அழிப்பு நிறைய, அதே சமயத்தில் வந்து சமாதான பேச்சுவார்த்தை, அதே சமயத்தில் போர் நிறுத்தம், அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்டில் இந்த கதை வந்து நகருது. அப்போ இந்த சமயத்தில் ஆசிரியர் என்ன நினைக்கிறாருன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டியது படிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் அதை நம்பி அதை வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த கருத்தை சொல்கிறார். இது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா, அசுரன் படத்தில் வந்து தனுஷ் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, நகை இருந்தால் பிடுங்கிப்பானுங்க, நிலை இருந்தால் பிடுங்கிப்பானுங்க, ஆனால் நம்மக்கிட்டேருந்து பிடுங்க முடியாதது ஒன்றே ஒன்று தான், அது நம்ம படிப்பு அப்படின்னு அந்த டைலாக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, அந்த 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 இன்டென்சிட்டி, அந்த வெயிட்டேஜை வந்து ஆசிரியர் ஒரு ஒரு பக்கத்துலேயும் சொல்லிகிட்டே வர்றார். இதுதான் வந்து தலைவர் சொன்னதும் அப்படின்னும் சொல்கிறார். இதுதான் இந்த கதை. இப்போ இந்த ஆசிரியர் பற்றி பார்த்தா, இவர் வந்து நடுக்கல் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாவல் எழுதியிருக்காரு. இவர் வந்து கிளிநொச்சியில் பிறந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து எம்ஃபில் முடிச்சுட்டு ஆராய்ச்சிகள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். நடுக்கல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அவர் கவிதை, கட்டுரைகள், கதைகள் எல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்படுது. கனடாவில் இவருக்கு ஒரு நல்ல க்ரெடிபிலிட்டி இவருக்குன்னு இருக்குது. இது ஆசிரியர் பற்றி இந்த கதை. இந்த கதை வந்து நான் அந்த காலம் சொல்லிட்டேன், 2005 2009. இது வந்து மாணவர்கள் பற்றிய கதை. இந்த யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மாணவன் வரான், ஹீரோ வரான், ஹீரோ பேர் மாறன். அவன் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழையக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக இந்த தேதி இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலை, இதுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு ஜென்ரலிஸ்டிக்காக சொல்லியிருக்கார் ஆசிரியர்.
உள்ளே நுழையக்குள்ளே இந்த சமயம் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த சமாதான பேச்சுவார்த்தை, யாரும் போர் செய்யக்கூடாது, சமாதான பேச்சுவார்த்தை, ட்ரீட்டி, பீஸ் ட்ரீட்டி இருக்கிற அந்த சமயம். அப்போ ரெண்டு தமிழ் எல்டிடியும் இருக்குது, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் இருக்குது, ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ இந்த மாறன் ஹீரோ வந்து கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்க வராரு. அப்போ வந்து உள்ள நுழையக்குள்ளே அவருக்கான வரவேற்பு ரெண்டு பேரும் தராங்க. ஒன்று ஸ்ரீலங்கன் ஆர்மி பீப்புள் தராங்க. அவங்க வந்தோடனே ஐடென்டிஃபிகேஷன் செக்கு இது எல்லாம் அதில் வந்து அவருக்கான அந்த வரவேற்பு வந்து வேறு மாதிரி இருக்குது. என்ன தமிழ் படிக்க வரியா, என்ன ஈழத்தை கேட்க போகிற, தமிழை படிச்சுட்டு ஈழம் கேட்க போகிற அதானே அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் அவருக்கு வரவேற்பு இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு நகரக்குள்ளே எல்டிடி இவங்களோட செக், ஐடென்டிஃபிகேஷன் செக் போனோம். அப்போ வந்து அவருக்கான வரவேற்பு வேறு மாதிரி இருக்குது. தம்பி, நீங்கள்லாம் படிக்கணும், நீங்களாம் படிச்சுட்டு உங்களால் உங்கள் மூலியமாக தான் நாங்கள் அடுத்த இதையே நாங்கள் பார்க்க போகிறோம், அதனால் நீங்களாம் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அடுத்த செக். இது ரெண்டுத்தையும் தாண்டி அவர் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிறாரு. பல்கலைக்கழகத்தில் இது வந்து ஒரு மிக்ஸ்டு குரூப்பாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க, தமிழர்கள் கொஞ்சம் இருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைடில். ஆசிரியர், இவர் தமிழ் படிக்க போகிறதுனால தமிழ் ஆசிரியர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. இவர் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, துருவன், மலரினி அந்த மாதிரி, சுதர்ஷன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட ஒரே கருத்துள்ள ஃப்ரெண்ட்ஸு ஒன்று சேர்றாங்க. இந்த கதை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, இது ஒரு பெரிய நாவல். அந்த நாவலுக்குள்ளே நிறைய சிறுகதைகள், நிறைய சிறுகதைகள். அந்த சிறுகதை எல்லாமே ஒரு ஒருத்தவங்களோட வழியை வந்து ரொம்ப ஆழமாக வந்து சொல்லக்கூடிய ஒரு ரைட்டிங்காக இது இருக்குது. இப்போ வழி அப்படின்னு சொல்லக்குள்ள, இப்போ என்ன இங்கே குத்தனா எனக்கு இங்கே வலிக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் என்னோடய வலி உங்க நீங்கள் எப்படி உணர்வீங்க? எனக்கு இங்கே வலிக்குது, ஆ நான் உங்களை குத்தவே இல்லையே, நான் தான் குத்திக்கிட்டேன், இப்போ இந்த நிமிஷம் எனக்கு வலிக்குது, உங்களுக்கு எப்படி நீங்கள் உணர்வீங்க? அது வந்து ரெண்டு மீடியமில் வந்து இது பண்ணலாம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் அந்த கமல்ஹாசன் ஃபஸ்ட்டு சீனு கத்தி எடுத்து குத்தி அப்படியே கிழிச்ச அந்த விஷுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த வலி உங்களால் உணர முடியும். இன்னொன்று, அதை விட ஸ்ட்ராங்காக உணரணுன்னா எழுத்து. இதை வந்து இந்த ஆசிரியர் தீபசெல்வன் வந்து ரொம்ப அழகாக அந்த உணர்ச்சியை வந்து, அந்த வலியை வந்து படிக்கிறவங்க உணர்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக எழுதியிருக்கார். இதுதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாறனுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. மாறன் எப்படி பட்டவன், எங்கேருந்து வந்தான், மாறன் பிறந்த ஊர் வந்து கிளிநொச்சி, அவனோட அப்பா வந்து கடலுக்கு போக்குள்ள இலங்கை படையினால் சுட்டு கொல்லப்பட்டுறார், அவங்க அம்மா இறந்து அந்த அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு கலவரம் நடக்குது, அவங்க அம்மா எங்கன்னே தெரியல. மாறன் வந்து இவ்வளோ காலமாக தன்னோட அம்மாவை வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அறிவு சோலை அப்படின்னு எல்டிடி நடத்துகிற அநாத குழந்தைங்களுக்கு, அதாவது கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு நடத்தப்படுற ஒரு பாடசாலையில் படிக்கிறாரு. அங்கே அவங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, பாரதி. அங்கே அவரோட கூட படிக்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ பாரதிக்கு ஒரு கதை இருக்குது. பாரதி வந்து எப்படி பசங்களுக்கு கல்வி சொல்லித்தரணும், ஏன் இந்த இதை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது. இது வந்து மாறன். அடுத்தது இவரோட இன்னொரு சுதர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து தமிழீழத்தை வந்து எல்டிடி ஸ்ட்ராங் சப்போர்ட்டர். அவர் துருவன், மலரினி. மலரினி வந்து இந்த கதையோட ஹீரோயின். அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது. அவங்க அப்பா வந்து இதில் அதே மாதிரி ஒரு கலவரத்தில் சுட்டு கொல்லப்படுறாரு. அவங்க அம்மாவும் வந்து இல்லை, அவங்க சித்தி கிட்ட வளர்கிறாங்க மலரினி. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கதை, வழி சார்ந்த கதைகள் வந்து இவங்க எல்லாருக்குமே இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள மாறனும் மலரினியும் வந்து லவ் பண்ணுறாங்க. இந்த காதலும் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லி, வழி காதல் என்னென்ன இமோஷன் இருக்கோ, வீரம், இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளசிட்டாக ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் மற்றவங்க ஸ்ட்ராங்காக உணர்கிற மாதிரி அழகாக சொல்கிறாரு. மலரின் இந்த காதலுக்கு அப்புறம் இது அப்படியே போயிட்டு இருக்குது. இவர் வந்து ஒரு சைடு அவங்க அம்மாவை தேடுறாரு. இங்கே எங்கே திருப்பம் வருதுன்னா, புகழினி அப்படின்னு ஒரு டீச்சரு,
அவங்க இதே மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்க பாடம் சொல்லித்தர டீச்சரை வந்து ஆர்மியால் கொல்லப்படுறாங்க. ரொம்ப மோசமான முறையில் மானபங்கப்படுத்தப்படுத்து கொல்லப்படுறாங்க புகழினி. இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளர்ச்சி வந்து உண்டாக்குது. புகழினியோட இறப்புக்கு வந்து ஒரு நியாயம் தேவை. இப்போ இந்த கதையில் ஃபுல்லாகவே தீபசெல்வன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிடுதுன்னா அங்கே வந்து ஒரு உணர்ச்சி ஒன்று வருது. இப்போ இவர் மாறன், துருவன், இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல மலரினி, இவங்க எல்லாருமே எல்லாரோட ஐடியாலஜி கோல் என்னென்னா, நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம அடுத்த தலைமுறையில் படைக்க வைக்கணும். படிப்பு தான் வந்து நம்ம அடுத்த இதுக்கு கொண்டு செல்ல முடியும். ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க, நம்ம தலைவர் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நாங்கள் ஏன் ஆயுதம் ஏந்துறோம்னா, நீங்கள் ஆயுதம் ஏந்தக்கூடாது, நீங்கள் படிக்கணுன்றதுக்காக நாங்கள் ஆயுதம் ஏந்துறோம் அப்படின்ற அந்த கோலை வந்து இவங்க எல்லாருமே நல்லா உள்வாங்கியிருக்காங்க. அதனால் எங்கேயாவது ஒரு டீச்சர் அங்கே வந்து கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த உணர்ச்சி வருது. இதனால் பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவங்க போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அதே சமயத்தில் ஸ்ரீலங்கா எல்டிடி அந்த வார் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது, இந்த பீஸ் டிடிலாம் மீறப்படுது. ஸோ அந்த அதோட ரெப்ளிகேஷன் வந்து இங்கே பல்கலைக்கழகத்துக்குள்ளே அதோட ரெப்ளிகேஷன் இருக்குது. அதனால் இங்கே வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஆர்மி வர்றதும், இவங்களை வந்து கொடுமைப்படுத்துறதும், இவங்க வந்து எல்டிடியோட ஆளுங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு இவங்களை அடிக்கிறதும் இவங்க தப்பிக்கிறதும், இதை வந்து இதுதான் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது. கடைசியில் வந்து ரொம்ப இதோட எண்டு பார்த்தா ரொம்ப சோகமான முடிவு. மாறன் இவர் மாறன் வந்து கொல்லப்படுறார், துருவன் கொல்லப்படுறாரு, அம்மாவை பார்க்கல. எல்லாருமே இந்த மாணவர்கள் வந்து, அதாவது ரொம்ப உயர்ந்த நோக்கத்துக்காக வந்த மாணவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு இவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்க. இதுதான் இந்த கதை. இதில் எனக்கு வந்து இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு இன்க்ளூசிவிட்டி இருந்தது. இன்க்ளூசிவிட்டி இருந்தது அப்படின்னா என்னென்னா, சிங்களர்கள் வந்து தப்பானவங்க, இவங்க வந்து தப்பு, இவங்களால் தான் நாங்கள் இப்படி ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த கதையில் இல்லை. நிறைய இடங்களில் ஆசிரியர் வந்து இந்த மாறனும் மலரினியும் வந்து லவ் பண்ணுறாங்க. மாறன் வந்து இவங்களை பார்க்க போகிறாரு, இவங்க வீட்டை பார்க்க போகிறாரு. அப்போ ஆர்மிக்காரங்க வந்து மாறனை பிடிச்சிடுறாங்க. மலரினி ஓடி போய், இவர் என்னோடய நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவரை எதுவும் செய்யாதீங்க அப்படின்ட்டு கெஞ்சுற ஆர்மிக்காரங்க கிட்ட. அதில் இருக்க ஒரு செங்கலவன், ஓ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, நல்லா இருங்கன்னு வாழ்த்துறான். ஓகே, இது ஒரு இடம். இன்னொரு இடம், இந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து சிங்களர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அங்கேயே வந்து அந்த கலவரம் நடக்கக்குள்ள அந்த சிங்களர் வந்து வீட்டுக்கு போய் பார்க்கக்குள்ள அவர் சட்டை வந்து ரத்தமாக இருக்குது. இந்த ரத்தத்தில் இது யார் தமிழரோட ரத்தம், யார் சிங்களர் ரத்தம்னு என்னால் பிரித்து பார்க்க முடியலையே அப்படின்னு வேதனைப்படுறார் சிங்களர். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அவங்க சந்திமா அப்படின்னு ஒரு கேரக்டர், அவங்க வந்து இந்த தமிழ் மாணவர்களுக்காக பேசுகிறாங்க. இன்னும் ஒரு உயிர் கூட இங்கேருந்து போகக்கூடாது, ஒரு ரத்தம் கூட தமிழ் மாணவர்களோட ரத்தம் ஒன்று கூட சிந்தக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து சிங்களர்கள் வந்து கெட்டவங்க கிடையாது, அவங்களையும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரந்த ஒரு மனநிலையில் ஆசிரியர் எழுதியிருக்காரு. இது வந்து எப்படின்னா, இன்றைக்கி எப்படி கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்குன்னா, இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டாகிட்டு இருக்க ஒரு இது வந்து தலைவர் பிரபாகரன் முன்னாடி பேசினது, சிங்களர்கள் யாரும் எங்களுடைய எதிரிகள் இல்லை, எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை அவங்களுக்கும் ஒரு நாள் ஏற்படும், அப்போ தான் எங்களுக்குரிய நியாயம் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு தலைவர் பிரபாகரன் வந்து பேசின பேச்சு இன்றைக்கி வந்து எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது, இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் ஆசிரியரும் வந்து சிங்களர்களை வந்து ரொம்ப குறை சொல்லாமல் எழுதுகிறாரு. இன்னொன்று, அது முன்னாடி சொன்ன மாதிரி வலியை உணர்த்தல்,
என்ன வலி, அதாவது அந்த சட்டையில் ஏற்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தோட வலி, கால் சுட்டது, அம்மா இறந்தது, தலை துண்டாக கிடக்கிறது அப்படின்னு ரொம்ப அந்த வலியை வந்து ரொம்ப ஆழமாக ஆசிரியர் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, இவர் வந்து ஃபஸ்ட்டே இந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே ஆசிரியர் சொல்கிறாரு, புலிகளின் பெருமையை வந்து ரொம்ப பேசாமல், அவங்களோட மகத்துவத்தை எல்லாம் பேசாமல் இந்த கதையை நான் எழுத போகிறேன், அதிலே வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை இருக்குது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை புலி போராளிகளை பற்றி அதிகம் பேசாமலேயே அவர்களின் மகத்துவத்தை பேச முடியும் என்பதை இந்த நாவலின் கதையும் களமும் உணர்த்துகிறது அப்படின்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அவர் 100% ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கார். அதாவது எங்கேயுமே இவங்க தலைவர், இவங்க பெருமைக்குரியவங்க, இவங்க அப்படின்லாம் எதுவுமே பேசவே இல்லை. பட் ஆனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தராங்க. அறிவு சோலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இது கல்வி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது யாழில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அங்கே வந்து சிங்கள சிப்பாய் வந்து அடிபட்டு வராரு. அப்போ வந்து சுதர்சன் வந்து அவருக்கு வந்து இது மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், நான் வந்து சிங்களராச்சே, இங்கே வந்து எல்லா உயிரும் ஒன்று தான், நீங்கள் எங்கள் கிட்டே வந்துட்டீங்க, உங்களை பத்திரமாக உங்களை சரியாக்கி அனுப்ப வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது புலிகளை பற்றி அதிகம் பேசாமல் அவரோட மகத்துவத்தை வந்து சொல்கிறது இந்த நாவல் வந்து, இது அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நான் ஏன்னா நான் கூட நினச்சேன், நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு நம்ம இதை படிக்கணுமோ அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாண்டுமே, நீங்கள் எல்டிடிஆர் சப்போர்ட்டராக இருக்கணுமோ இருக்கக்கூடாதோ, என்ன எந்த ஸ்டாண்டு எடுத்தாலும் இதை ஒரு ஜென்ரலைஸ்டு பப்ளிக்குக்கு அவங்களோட வழியை உணர், மாணவர்களோட வழியை உணர்த்துகிற ஒரு புத்தகமாக நான் இதை பார்க்குறேன். அடுத்தது, ஆயுதம் ஏந்தாமல், அதாவது அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ற தெளிவு. இது இது வந்து ஒவ்வொரு ஒரு பக்கத்துலேயும் தலைவர் சொன்னதாகவும், பிரபாகரன் சொன்னதாகவும், தலைவர் பிரபாகரன் சொன்னதாகவும் நாங்கள் இதுக்கு தான் இருக்கோம். சுதர்சன் வந்து ஒரு இந்த கலவரத்தில் என்ன பண்ணுறாரு, காலேஜ் படிப்பை நிறுத்திட்டு, பல்கலைக்கழக படிப்பை நிறுத்திட்டு அவர் வந்து எல்டிடிஇயில் போய் இயக்கத்தில் போய் சேர்றார். இயக்கத்தில் சேரக்குள்ளே மாறன் கேட்குறான், நம்ம எப்படியும் இயக்கத்தில் தான் சேரப்போகிறோம், இயக்கத்துக்காக தான் உழைக்க போகிறோம், ஆனால் நம்மளோட லட்சியம் என்ன, படித்து முடிச்சுட்டு தானே இயக்கத்துக்கு சேரணும், நீ ஏன் நடுவில் போன, உனக்கு என்ன தேவை இங்கே இருக்குது அப்படின்ட்டு மாறன் வந்து சுதர்சனோட ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அதை வந்து எழுதியிருக்காரு ஆசிரியர். இன்னொரு இதில் வந்து எனக்கு சில மேபி பேராசிரியர் என்னை வந்து திருத்திக்கலாம், சில இடத்துல வந்து ஆசிரியருக்கே வந்து ஏதோ ஒரு டவுட்டு, நம்ம வந்து பிரபாகரன், தலைவர் பிரபாகரன், இவர் தான் தலைவர் அப்படின்ற பேரை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, சில இடத்துல வந்து குறிப்பிடாமலே இங்கே அங்கே இன்னொரு போராளி நின்றான், அவருக்கு அவருக்கு அழைத்து சென்ற போராளி ஏதோ சைகை செய்தார், நேர்த்தியாக வாரப்பட்ட தலைமுடி, இனத்தின் வீரம் மிளறும் மீசை, ஒரு பூர்வீக மன்னனின் குளிர்ந்த முகம், சீருடையில் ஒழுக்கத்தின் எழுச்சி, தோள்களில் இணக்கத்தின் காவல் ஏறும் ஏறு போல் உயர்ந்திருந்தது, செந்தாளன் அண்ணா என்று அழைக்கும் தலைவர்தான், இளவரசியை பார்த்து கும்பிட்டார், மலரினியை ஏந்தியபடி அவளும் கைகளை கூப்பினாள் அப்படின்ட்டு. இங்கே வந்து யார் தலைவர்னு சொல்லலை, ஆனால் அந்த தலைவருக்குரிய அந்த வர்ணனையெல்லாம் கொடுத்து அண்ணான அழைக்கப்படுற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து இவருக்கு அப்போ ஆசிரியருக்கு ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கா, இதை வெளிப்படையாக சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து சில இடங்களில் தெரியுது. இன்னொன்று வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். கடைசி சாப்டர் வரைக்கும் ஒரு புது கேரக்டர் வந்துகிட்டே இருக்குது.
போன ஒரு இதில் வந்து நம்ம அந்த ஷார்ட் சீரீஸ் இதில் ஒருத்தர் தோழர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், தமிழ் பெயர்களே இல்லை அப்படின்னு. அந்த தோழர் காணும், அந்த தோழர் இந்த புக்கை படிக்கணும், ஃபுல்லாக தமிழ் பேர் தான். ஒரு 30-40 பேர்கிட்ட தமிழ் பெயர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது குழந்தை பிறக்கும் போது தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னா நிஜமாக இந்த புக்கை வந்து இது பண்ணலாம். ரொம்ப அழகான தமிழ் பெயர்கள் கடைசி சாப்டர் வரைக்கும் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஒண்டி தான் எனக்கு வந்து இந்த புக்கில் வந்து கொஞ்சம் இதுன்னு மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தைரியமாக எந்த ஸ்டாண்டுமே எடுக்காமல் இந்த புக்கை படிக்கலாம். இதில் கொஞ்சம் சிங்களம், ஈழத்தமிழ் அப்படிலாம் கலந்து இருக்குது, பட் ஆனால் வந்து புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த புக்கை வந்து ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் அங்கே என்ன நமக்கு இந்த சைடு என்ன வழி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல அறிமுகம் இந்த புக்கு. தேங்க்யூ.